கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பணிமய மாதா ஜபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25 நாம் வாசிக்கிறோம், ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வேத பகுதியிலே யோபு கர்த்தருக்கு சூட்டிய பெயர் மீட்பர் என்பதாகும். என் மீட்பர் என்று சொந்தம் பாராட்டி உரிமையோடு யோபு பக்தன் அழைத்தார். மீட்பர் என்ற வார்த்தைக்கு மீட்டெடுக்கிறவர், காப்பாற்றுகிறவர், பாதுகாக்கிறவர், ரட்சிக்கிறவர் என்பதெல்லாம் அர்த்தமாகும். உலக பிரகாரமாக விபத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுப்பவர்களையும் மீட்பு படையினர் என்று அழைக்கக்கூடும். ரவுடிகளின் கையில் சிக்கிக்கொள்ளுகிற பிள்ளைகளை விடுவிப்பதும் மீட்பு தான். ஆனால் கர்த்தரோ நம்முடைய பெரிய மீட்பர். உளையான பாவ சேற்றிலிருந்து, கொடிய சாப வல்லமையிலிருந்து, மரணத்தின் விளிம்பிலிருந்து, சாத்தானின் கோர பிடியிலிருந்து மீட்டிருக்கிறார். பயங்கரமான பாதாளத்திலிருந்து, நித்திய அக்கினியிலிருந்து நம்மை மீட்கிறவர். அவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்கும் போது அவரை இரட்சகர் என்று சொல்லுகிறோம். நோயிலிருந்து மீட்கும் போது பரம வைத்தியர் என்று சொல்லுகிறோம். சாபத்திலிருந்து விடுதலையாக்கும் போது நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த மீட்பின் வல்லமை நமக்கு என்னதெல்லாம் செய்கிறது என்று சொன்னால், எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம், அதரின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காகவே பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவர். இறுதி வரை நம்மை மீட்கக்கூடியவர் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து. அவருடைய உயிர்த்தெழுதல் பயத்தை நீக்குகிறது. ஆம், வெளிப்படுத்தல் 1:17-18 வாசிக்கிறோம், அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே, இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன், சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். இயேசு உயிரோடு எழுந்ததினால் எல்லா பயத்தின் மேலும் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. அந்த பயங்கள் இனி நம்மை ஆள முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. யோபினுடைய வாழ்க்கையில் பல துயரங்கள் பெருகினதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவனுடைய பயம்தான். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினதே எனக்கு வந்தது என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படப் போவதில்லை. மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நமக்காய் பரிந்து பேசும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். நாம் எப்பொழுதெல்லாம் பலவீனப்பட்டு பாவத்தில் விழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் பரிந்து பேசுகிறார். கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்து இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் 8:34 வாசிக்கிறோம். எபிரேயர் 4:15-6 வாசிக்கிறோம், ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணியுடன் அணுகிச் செல்வோமாக. தேவ பிள்ளைகளே, உன் காதில் கிறிஸ்து உனக்காய் பரிந்து பேசும் குரல் எப்பொழுதும் துணித்து கொண்டே இருக்கட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசு உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுகிறோம். எதற்காக தெரியுமா? அவர் மீண்டும் வரும்படியாக. இயேசு ஏன் உயிரோடு எழுந்தார்? ஏன் பிதாவுடைய வலது பார்க்கத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஆம், அவர் மீண்டும் வரும்படியாகவே இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். கடைசி நாளிலே கர்த்தர்தாமே ஆராவாரத்தோடு, பிரதான தூதரோடு, சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16 இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம். ரோமர் 8:11 வாசிக்கிறோம், மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி
உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். உங்கள் அவயவங்கள், உங்களுடைய பலவீனங்கள், பாவங்கள், ஈச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து ஒரு ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ இந்த காலை வேளையில் நாம் அர்ப்பணிப்போம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம், ஜெபிப்போம். நம்முடைய வாழ்வை நாம் முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இதோ இப்பொழுதும் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பயங்கள், வேதனைகள், துக்கங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து மாட்டுவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கட்டும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆற்றலும் வல்லமையும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம்